Hello friends, welcome to Jora's Kitchen. This is the deer mari pandra, deer mari. Chali va, na samaki poren vari en kuda. So, ipo vandu Saturday 11:30 aichu, 11:30 mail aichu. Ipo naanu Ridhavum samaki porom. இன்னைக்கு சமையல் வந்து பருப்பு கீரை பருப்பு கூட்டு இது என் ஹஸ்பண்ட் காலையில் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் கேரட் ரெண்டு பண்ணுங்க பீட்ரூட் பொரியல் பண்ணணும் அதுக்கப்புறமா சேப்பக்கிழங்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி மசாலா தடவி வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன் ஓகே இதுதான் லன்ச் அப்புறம் ஒயிட் ரைஸ் நீ தான் பண்ண போறியா இதா நீ வேக வேகமாக அந்த சேரை போட்டு மேலே வந்து நின்றுட்டுருக்க ஆர் யூ கோனா குக் டு யூ நோ ஹவு டு குக் எஸ் சரி இதுதான் வந்து குக் பண்ண போகிறான் எல்லாமே எல்லாமே வா சோறு கூட வா சோறு கூட நீ வடிச்சிருவியா ஆ சரி பா போகிறதா எப்படி குக் பண்ணுறாங்க சரியா ஓகே இப்போ இதாக தான் வந்து ரைஸ் போட போகிறா ஒரு கப் போடணும் ஃபுல்லாக எடுக்கணும் ஒரு கப்பு இரு அம்மா எடுத்துறேன் இரு 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 இப்படி வச்சுக்கோ அம்மா கொட்டுறேன் சரியா கொஞ்சம் தான் இருக்கு இதில் ஓகே உள்ள போட்டு அவ்வளோதான் அந்த கப்பை அந்த டப்பாவில் போட்டுரு டப்பா வா தண்ணி பிடி தண்ணி பிடிக்கணும் அரிசி கழுவணும்ல ஆமாம் சேர் போட்டுக்கோ நீ ஓகே சோரி ரைட் கீழே வச்சுடு ஆஃப் பண்ணு கையை விட்டு கலையணும் இப்படி நல்லா வாஷ் பண்ணியா இல்லையா நல்லா கலையணும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு போ கீழே அரிசி பத்திரம் சரியா சரி நாங்கள் 3 times வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறோம் சொல்லு சேப்பக்கிழங்கு பண்றதுக்கு அயன் கடாயை தான் வச்சிருக்கேன் ஸோ அதை ஆயில் ஊத்திட்டு கடுகு போட்டிருக்கேன் சேப்பக்கிழங்கு ஃபுல்லா போட்டுடலாம் இந்த ரோஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் ஆனால் நான் ஏர்லியாகவே ஃபஸ்ட் இதை போட்டுட்டேன் ஸ்லோ குக்கில் அப்படியே ஃபுல் ரோஸ்ட் ஆகும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சொல்லு தண்ணி பிடிச்சாச்சு சோறுக்கு அப்படி சொல்லு தண்ணி பிடிச்சாச்சு சோறுக்கு அடுப்பில் வச்சிடலாம் சரி நீ விளையாடுறது போதும் கையெடு நீ கை தொடச்சிக்கோ போ டவலில் போய் கை தொடச்சு என்ன வாங்கியிருக்காங்க சொல்லு உனக்கு என்ன கலர் நல்லா இருக்கா கேட்டு ஒரு 5 minutes ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணேன் இப்போ திருப்பி போடுறேன் இது என்னென்னா கரெக்டாக வேக வைக்கணும் அதில் தான் இருக்குது ரோஸ்ட் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது இன்னும் நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிட்டுனா நல்லா ரோஸ்ட் ஆகிடும் சூப்பராக ரெடியாக இருக்குது அப்புறம் நான் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கணும்னு நினச்சேன் இந்த காலத்தில்
நிறைய பேர் இப்போ வந்து ஓப்போஸ் மெத்தடில் குக் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து அதில் அவ்வளோ ஈடுபாடு இல்லை. எனக்கு என்னென்னா, ஃப்ராங்காக சொல்கிறேன் நான், ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் இந்த டேஸ்ட் மாறுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் யாராவது ஓப்போஸ் பற்றி பேசினாலே நான் சொல்லுவேன், அது அதுக்கு டக்குன்னு ஒரேடியாக ஒரு 5 மினிட்ஸில் உள்ள நனைஞ்சமா தாளிச்சமா போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ ஓப்போஸ் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. அதை பற்றி பேசும்போது சரி ஒரு வாட்டியாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த குக்கர் வந்து எங்கிட்ட இருக்கிறது வந்து 3.5 லிட்டர் குக்கர். ஓகேயா, இதை நான் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணேன். அவ்வளோன்னு அவ்வளோ டைம் சேவிங்காக இருக்குது. பீட்ரூட் பொரியலெலாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நம்மளுக்கு? ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு, என்னால் நம்பவே முடியல. ஸோ எனக்கு மார்னிங் ஒரு ஹரி பரியில் ஸோ மார்னிங் ஒரு ஹரி பரியில் நம்ம சமைக்கும் போது இது பொரியல் செய்யணும், 2-3 பொரியல் செய்கிறோன்னாக்கா இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து இந்த மெத்தட் பிடிச்சிருக்கு. ஸோ இனிமேல் வந்து 1 by 1 நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பாய். சொல்லு, இப்போ சொல்லு, விளையாட போறியா? எங்கே? விளையாடுறதுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, 5:30 ஆயிடுச்சு. நான் வந்து இங்கே ஃபாரஸ்ட் வந்து ஸ்க்ராப் புக் சயின்ஸில் வந்து ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவனுக்கு 4 சீசன், சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங். அதுலேருந்து ட்ரெஸ்ஸு, வின்டருக்கு என்ன சாப்பாடு, அப்புறமா ஃபெஸ்டிவல், இது எல்லாமே பிக்சர் எடுத்து ஒட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் பிக்சர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் அவனுக்கு. பிள்ளைங்க பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லை. இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சுல, ஸோ அவங்க ரெண்டு பேரும் பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. டிவி தான் பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ ரெண்டு பேரும் பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்நாக் பண்ண போகிறேன். எல்லா பிக்சர்ஸும் சேவ் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து அதை க்ராப் பண்ணி சின்னதாக்கி எனக்கு ரெண்டு ஒரு மண்டை எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் போய் அவங்களுக்கு பிறகு பசிக்குதுனாங்க. ஸோ நான் போயிட்டு அவங்க குயிக்காக ஒரு ஸ்நாக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து பாயில்டு பொட்டேட்டோ இருந்துச்சு கொஞ்சம். அதில் கொஞ்சம் நான் ஜீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது மூணுத்தையும் போட்டு பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் இருக்குது. அது கூட நான் வந்து கார்ன் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், ஃப்ரோசன் கார்னில். அது இது வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு அப்படியே சேர்க்க போகிறோம். இது நீங்கள் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். கார்ன் அரைஞ்சோடனே பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இப்போ இந்த மிக்சரை இந்த பொட்டேட்டோட சேர்த்துப்போம். அடுத்து இதில் கொஞ்சமாக கொரியாண்டர், கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு போடுங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நான் மிக்ஸ்டு இட்டாலியன் ஹர்ப்ஸ் சேர்க்க போகிறேன். அடுத்து துருண சீஸ், என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நான் நிறையாவே சேர்த்துப்போம். இது எல்லாமே பைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மைதா போட போகிறோம். ஸோ கொஞ்சமாக மைதா போட்டுக்கோங்க, ரொம்ப கம்மியாக சேர்க்கணும், நிறையா சேர்த்துடக்கூடாது. உப்பு வந்து பொட்டேட்டோக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் பத்தாது, நான் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கார்னில் இருக்க ஈரப்பதமே போதும், உங்களுக்கு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் விட தேவையில்லை. நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன். கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க, ஏன்னா கையில் தான் உருட்ட போகிறோம். அந்த மிக்ஸ்சர் வந்து பவுண்டாகிற அளவுக்கு நீங்கள் மைதா மாவு போட்டால் போதும். இந்த மாதிரி கட்டட் மாதிரி ஊட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். மத்தியானம் யூஸ் பண்ண அயன் கடாயிலே கொஞ்சம் லைட்டாக தொடச்சிட்டு ஆயில் போட்டிருக்கேன். நல்லா சூடாயிடுச்ச ஆயில் இப்போ நம்ம 1 by 1 போட்டுடலாம். ஓரத்துலாம் ப்ரௌன் ஆகி வரும்போது லைட்டாக திருப்பி போட்டுடலாம்.
பிக்க ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம், அவங்க என்ஜாய் பண்ண போகிறேன். ரிதா கிறிஸ்பி கார்ன் இல்லை, கட்லெட் ரொம்ப இருட்டாக இருக்குது, லைட் போட்டுட்டு பரோஸ்மா. கார்ன் கட்லெட் சூடாக இருக்குது, நல்லா சூடாக இருக்குது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சாப்பிடுங்க. ஃபேன் போட்டுட்டு ஆறதுக்கு. நான் லேட் நைட் ஆகிடுச்சு இன்றைக்கி, நாளைக்கு வந்து வேலை இருக்குது. ஸோ அதனால் அதோடய லன்ச் வந்து இன்றைக்கே பண்ணி வச்சிடறோம். மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறாங்க, அதுக்கு ஒரு குக்கரில் வந்து ஆயில் ஊற்றுறாங்க. கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, இது வந்து பேலி வச்சுருக்காங்க, பட்டை, இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அவங்க சாப் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா சாட்டே பண்ணுவாங்க. சரி, சாட்டே பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிறேன், பதிவு காமிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதிலே மசாலா போட்டுக்கலாம், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு உடனே கறி சேர்த்துடுறாங்க. இது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி போடலாம். நல்லா வதக்கணும் அப்பதான். ஆமா, இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஊசி விட்டு தண்ணி வெளியில வரும். தேங்காய் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி அரைக்க போறீங்க. வேற எதுவும் மசாலாலாம் போடலையா? வேற எதுவும் இல்ல. சரி, இந்த மட்டன் வந்து நல்லா தண்ணி ஊத்துறோம் இந்த ஸ்டேஜ்ல. தக்காளி நல்லா கொஞ்சம் நல்லா முஷியா வரும், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் போட போகிறாங்க. சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்காங்க, அடுத்து மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள். இது சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி இப்போ வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக ஊற்றின போதும்ல, கொஞ்சமாக ஊற்றின போதும். இங்கே வந்து ரெட் வெல்வெட் கேக் வந்து காலி ஆகிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் காலி. பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கறி வந்து ஒரு முக்காப்பழத்துக்கு வெந்த பிறகு கடைசி ரெண்டு விசில் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டேட்டோ போட்டுட்டு ஓ பொட்டேட்டோவோட தேங்காய் பேஸ்ட்டும் போட போகிறாங்க. போட்டுட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருவாங்க, கடைசி ரெண்டு விசில். ஓகே, மட்டன் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து பொட்டேட்டோ போட்டுட்டு அந்த அரைச்ச மசாலாவும் சேர்த்துட்டாக்கா ஒரு ரெண்டு விசில் வைக்கலாம்ல, அடுத்து அடங்கிருச்சு. கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொத்தமல்லி தழை. கிரேவி செம்மையாக இருக்குது, வீடு ஃபுல்லாக வாசனை இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட். மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அன்றைக்கி வாங்கி அன்றைக்கி சமைக்கிற மட்டனாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதானா? நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியல, இப்போவே வாசனை வந்து சுண்டி இழுக்குது. ஓகே, நான் இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு ப்ளாகில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். ஓகே, பாய், குட் நைட்.